கேரளாவில் கடந்த மாதம் நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி தோற்றுவிட்டதால் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் சோர்வடைந்துள்ளன. இதனால் கேரள மாநில மூத்த காங்கிரஸ் தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து சோனியாகாந்தி ஆலோசனை நடத்தினார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக யாரையும் முன்னிறுத்தப் போவதில்லை என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. எனினும் தேர்தல் குழு தலைவராக முன்னாள் முதல்வர் உமன் சாண்டியை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் உமன் சாண்டி முதல்வர் வேட்பாளர் இல்லை என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் கேரள மாநில பொறுப்பாளருமான தாரிக் அன்வர் திட்டவட்டமாக கூறினார். கோஷ்டி அடிப்படையில் டிக்கெட் வழங்கப்படாது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்குதான் சீட் கொடுக்கப்படும் என்றாா்.